ஹாய் எவ்ரிவன், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆகஸ்ட் மந்தோட என்னோட ஃபேவரட்டான பர்ச்சேஸ்லாம் வந்து காமிக்க போறேன். இதுல வந்து மேக்கப்ல அது இருக்காது, இந்த ஒர்க் அவுட் பண்ற ஐட்டம், இந்த மசாஜ் பண்ற ஐட்டம், சாப்பிட்ற ஐட்டம், இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரைட்டா போலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெச் பேண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து எங்கேயோ ஆன்லைன்ல தான் பார்த்தேன். இது எப்படின்னா சும்மா ஒரு பேண்ட் மாதிரி இருக்கும், இதை வச்சு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும் அப்படின்னு. உங்களுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வந்து இந்த பேக் பெயின் வருது, நான் ஒரு சைடாகவே படுத்து தூங்கினா அதனால கை வலி வர்றதெல்லாம் வருமா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக வந்து ஸ்ட்ரெச் பேண்ட். இது 499 ருபீஸ் சம்திங் இருந்துச்சு. வயலட் வந்து நல்லாயிருக்கும், இது வந்து கொஞ்சம் அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அண்ட் மீடியம் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த க்ரீன் கலர், இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்படி வந்து கொஞ்சம் லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்க மாதிரி. இது பேசிக்காக என்னென்னா, நீங்கள் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுவீங்க, ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு மாதிரி கை கால்லாம் பிடிச்சி வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்போ சும்மா அப்பப்போ இப்படி எடுத்து ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் ஏதாச்சும் எக்ஸசைஸ்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதை வச்சு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் மசாஜ். அதே தான் எனக்கு இந்த கையெல்லாம் கொஞ்சம் வந்து வலி எடுத்துக்குமா, அதேமாதிரி எங்கள் அம்மாவுக்கும் சரி எனக்கு கை வலி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே சைடு படுத்து தூங்குவோம், அதனால இந்த ஷோல்டர் பெயின் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த ஐஸ் மசாஜர் சொல்லிட்டு, இது வந்து என்னென்னா நீங்கள் இதில் வந்து ஒரு ஜெல் மாதிரி இருக்கும், இந்த இது மட்டும் ரொம்ப நேரம் சில்லுட்டு இருக்க மாதிரி இருக்கும். நான் யூஸ் பண்ணதில் கிட்டத்தட்ட 2 hours 3 hours வந்து நல்லா அந்த ஒரு சில்லுட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் சும்மா ரோல் பண்ணிக்கலாம், எங்கள் கை வலிக்குதோ அப்படி, நல்லாயிருக்கும். உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 400 தான் இருந்துச்சு, இது நான் கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது இது வந்து கொஞ்சம் பெரியவங்களாக இருக்கவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக அம்மா அப்பா அவங்களுக்குலாம் நீங்கள் வாங்கித்தரலாம் இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யோகா மேட். ரீசெண்டாக தான் வந்து கொஞ்சம் யோகாலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்து நான் வந்து நினச்சேன் ஒரு 2 months தொடர்ந்து யோகா பண்ணுறோம், அதுக்கப்புறம் தான் யோகா மேட் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 months பண்ணிட்டேன், அதனால் வந்து ஒரு யோகா மேட் வந்து வாங்கியிருக்கேன். இது இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு யோகா மேட் வாங்கியிருக்கேன், அது வந்து வேறு மாதிரி இருக்கும். இதெல்லாம் இப்போலாம் நிறைய ஃபேன்சியெல்லாம் யோகா மேட் வருது. ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி யோகா மேட் பார்த்தேன், அவ்வளோதான். வேறு எதுவும் எனக்கு பெரிய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அதில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கணும், படுத்துட்டு யோகா பண்ணுறப்பையும் கை கால் எல்லாமே வந்து அந்த மேட்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பெருசாக இருக்க மாதிரி ஏதோ ஒரு யோகா மேட் பார்த்தேன், இது நல்லா இருந்துச்சு. இது 600 something வந்துச்சு, நல்லா இருக்குது. பட் ஆனால் இது ஒரு ஸ்மெல் வருது, அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது வந்து வருது. கொஞ்சம் நேரம் வந்து அது அப்படியே வெளியிலே வச்சுட்டேன், அப்பவும் அந்த ஸ்மெல் வந்து போக மாட்டேங்குது, அந்த ஸ்மெல் மட்டும் ஒரு மாதிரி நாசியேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி அது ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக் ட்ராப்க்காக, நீ இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ஏதாச்சும் ஃபோட்டோஸ்லாம் போடுவீங்க, இன்ஃப்ளூயன்சர் அந்த மாதிரினா அந்த ஃபோட்டோ நார்மலாக வச்சுருப்போம் இல்லையா, அதுக்கு பதிலே இந்த மாதிரி பேக் ட்ராப் வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட லிங்க் நான் கொடுக்குறேன், இது மேலே வச்சு நம்ம அந்த ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணோம்னா அந்த ஃபோட்டோ பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உட்டு மாதிரி இருக்குது, 4 வருது, டபுள் சைட், இந்த சைடு இருக்குது ஒரு டிசைன், இந்த சைடு ஒரு டிசைன் இருக்குது. ஸோ நல்லாயிருக்கு, இதுவும் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரிச்சு, மணிக்கு வர்த்தாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமராக இருக்கீங்க இல்லை யூடியூபராக இருக்கீங்கன்னா மட்டும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இன்ஸ்டாகிராம் ஒன்று தான் வந்து நான் வந்து காலையில் எழுந்துச்சு தண்ணியில் வந்து அந்த சீட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஏதாச்சும் சப்ஜா சீட் இல்லைன்னா ஃப்ளாக் சீட் ஏதாச்சும் போட்டு வந்து குடிப்பேனா, அது வந்து ஸ்டோரி போட்டுகிட்டே இருந்தப்போ நிறைய பேர் வந்து இந்த சீட்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து ட்ரூ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், அதுலேருந்து வாங்குவேன். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நீங்கள் உங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட், அதனால் அது வாங்குறேன். 250 ருபீஸ்க்கு ஒரு பாக்கெட் இருக்கும், நீங்கள் அது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா 1/2 kg 1 kgலாம் இருக்கும், அதை ட்ரை பண்ணுங்கள். ஸ்டார்டிங் 250 ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்குங்க. நான் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்கேன், ஸோ அதுலேருந்து வரும். அது கவர் வேறு மாதிரி இருக்கும், பட் இந்த கவரில் போட்டு வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சும்மா ஒரு நார்மல் சீட் மாதிரி சாப்பிட்றதுக்கு ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடன் ப்ரஷ், இது வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், இந்த உடன் ப்ரஷ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது சும்மா ரேண்டமாக ட்ரை பண்ணலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வந்து ட்ரை பண்ணது. ஜீகோன்னு நினைக்கிறேன் அந்த பிராண்ட் நேம், பேம்பூ ஸ்டிக்கில் ஆன ப்ரெஷ்ஷு. உங்களுக்கு வந்து அந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி அந்த மாதிரிலாம் பார்க்குறப்ப ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் கடை இருக்கும் இல்லையா, அப்படி போய் இது அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே வந்து இது அவைலபிளாக இல்லை, அதனால சும்மா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஆன்லைனில் ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு, சூப்பராகவே இருந்துச்சு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட். பெட்ஷீட் வந்து 3 பெட்ஷீட் வாங்கியிருந்தேன், ஒன்று வந்து சிங்கிள் பெட்ஷீட், லினன் பெட்ஷீட், அது வந்து 1000 வர மாதிரி ஒரு எல்லோ கலரில் பூ போட்ட மாதிரி நல்லா இருந்துச்சு. அதோட பில்லோ கவர் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் பிரிண்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு, அந்த பூ போட்டிருந்ததை விட ஸ்ட்ரைப்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் பூ வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பூவாக இருக்குது, பட் ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, அந்த கலர் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அது ஒன்று. அண்ட் இன்னொரு பெட்ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ஷீட், 759 ரெண்டு பெட்ஷீட் இருக்க மாதிரி இருந்துச்சு, பட் இது வந்து லினன் கிடையாது, அந்த பாலிஸ்டர் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி தான், நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு அது போட்டால் ஒன்று பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. என்ன இந்த பாலிஸ்டர் பெட்ஷீட் போட்டோன்னா நம்ம தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெட்டில் இருந்து அந்த பெட்ஷீட் எல்லாம் அப்படியே கலந்து வந்துடும், அங்கேயும் இங்கேயும் கசகசன் ஆகிடும். இந்த லினன் காட்டன்லாம் போட்டோம்னா அது அப்படியே ஒரு செட்டில் போட்டது போட்ட மாதிரி அப்படியே கரெக்டாக இருக்கும், அது ஒன்று தான். ஸோ மற்றபடி இதுவும் நல்லா இருந்துச்சு.
அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட் வந்து வாங்கியிருந்தோம். அது வந்து எங்கள் வீட்டில் ஒரு குட்டி போன்ஸாக இருந்துச்சு. அது ஆல்மோஸ்ட் சாகுற நிலைமைக்கு போகி இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப வந்து உயிரோட வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு வந்து வேற ஒரு பாட் வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்கினது. அது பார்க்கறதுக்கு வந்து சிமெண்ட் மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் சிமெண்ட் கிடையாது, ஜெர்மன் பாலிமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெட்டீரியல்ல. அது லைக் நீங்கள் அவுட்டோரில் பிளான்ட் வைக்கிறீங்க அப்படின்னா அவருக்கு அது நல்லாயிருக்கும். இன்டோரில் வைக்கிறோம் அப்படின்னா எந்த ஒரு பாட் வேணாலும் வச்சுக்கலாம், பட் அவுட்டோருங்கிறப்போ மழை வரும், வெயில் அடிக்கும், சேர்லேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வைக்கணும். அதுக்கு வந்து அந்த ஜெர்மன் பாலிமர் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் அவுட்டோரில் பிளான்ட் வைக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் அதுதான், இதுதான் வந்து இந்த மந்தோட ஃபேவரட். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்பாவுக்கு வந்து அவங்க ஏதாச்சும் அந்த வெளியில் ஏதாச்சும் சம்திங் எதுக்காச்சும் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து இந்த பேக் வந்து வாங்கியிருந்தது, ட்ராவல் பேக். சும்மா ஒரு லெதரில் ஒரு பேக், இது ஃபோக்ஸ் லெதர் தான். ஸோ நல்லா இருந்துச்சு, ஒரு நார்மல். ஓகே, இது நம்ம கொஞ்சம் ஸ்டஃப் பண்ணால் தான் அது ஷேப் வந்து நல்லாயிருக்கும், பட் இதுவும் ட்ரை பண்ணலாம். இது அப்பாவுக்கும் வாங்கலாம், நம்ம ஏஜுக்கும் வாங்கலாம். நீங்கள் காலேஜ் ஆரம்பிக்குது அப்படின்னா இது கூட நீங்கள் வாங்கிட்டு போகலாம், ட்ரெஸ்லாம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு, வீக்லி வீக்லி வீட்டுக்கு போகிறதுக்கு அதுக்கெலாம். அண்ட் தட்ஸ், இதுதான் இந்த வாரம் நான் சாரி இந்த மாதம் வந்து வாங்கினதில் என்னோடய ஃபேவரட்டான திங்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.